I wanted to remember this as a dream. A half-remembered bad dream. Because I was afraid. So afraid. நிக்காமல் மூச்சு விடாமல் பேசுறதுக்கு சாரி. நான் சொன்னல ரொம்ப பயந்துட்டேன். இப்பவும் பயமாக தான் இருக்கு. 10 நிமிஷம் முன்னாடி எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல விருப்பம் இல்லை. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடாதது நான் நினைக்கிற நிமிஷங்கள். இந்த நைட்டை டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஒர்க் முடிய லேட் ஆயிடுச்சு. செம்ம மழை பெஞ்சுது. ஃபோன் வேற சார்ஜ் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப். கேப் கூட புக் பண்ண முடியல. ஆஃபீஸ்ல இருந்து இறங்கின போவே யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தது. இல்லை, ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. அப்பா அம்மாவை உடனே பார்க்கணும் போல இருந்தது. இல்லை, என் அண்ணா கிட்ட போய் என்னை 2 பசங்க ஃபாலோ பண்றாங்கடா, அவங்களோட பார்வையே எனக்கு சரியா படலை, நீ போய் அவங்கள அடிச்சு சாவடிக்கணும்னு சொல்லணும்னு தோணுச்சு. எப்படியாச்சும் வீட்டுக்கு போய் சேரணும். ஏன்னா பி அ ஸ்ட்ராங் உமன் தாரா அப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க. நேத்திக்கு கூட ஒரு ஃபார்வர்ட் மெசேஜில் படித்தேன். உன் இஷ்டம் இல்லாமல் யாராச்சும் உன்னை தொட வந்தா, தப்பாக தொட வந்தா என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதெல்லாம் சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஆனால் அப்பா சொன்னது நல்ல ஞாபகம் இருக்குது. உன் உடம்புலையும் மனசுலையும் இருக்கிற எல்லா கோபத்தையும் உன் கண்ணில் காமிச்சு அவனை 10 செகண்ட் பார்த்துக்கிட்டே இரு. அவன் திரும்பி போலனா அவனை கொன்னுடு. அட்லீஸ்ட் ட்ரை டு இன்ஜூர் ஹிம் தாரா. ஐபிசி செக்ஷன் நம்பர்ஸ் கூட சொல்லிக் கொடுத்தாங்க. முறுக்கிய மீசு, கையில் ஒரு காப்பு. வெரி ஜென்டில் பர்சன். ஏன் அப்பா? விக்ரம்குமார். இல்லை, விக்ரம்குமார் ஐபிஎஸ். அவரோட கையை விட அந்த காப்பு பிடிச்சு நடக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்ஸிங் கூட சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ இல்லை, 10 வயசுல. எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இன்னும் ஞாபகம் இருக்கு. 5 வருஷம் ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன்ல இருந்தார். அதுல 10 என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. கெத்தா சொல்லணும்னா 10 பேரை போட்டிருக்காரு. ஹியூமன் ரைட்ஸ் கண்ணா பின்னான்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஹியூமன்ஸ்க்கு தானே ரைட்ஸ் தேவை, அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லை. இது நான் சொல்லலை, அப்பா சொன்னாங்க. ஹியூமன் ரைட்ஸோடு சேர்ந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஆளுங்களும் கேள்வி கேட்டாங்க, ஏன் இப்படி வயலன்ஸ் ஏற்றி விடுறீங்கன்னு. ஹே பசங்களா, ஒத்த அவங்க பண்ணதை மட்டும் என்ன சோஷியல் சர்வீஸா? அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் என்கவுண்டர் பண்ண அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஜஸ்ட் ஒரு ரேப் தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி என் காதில் கேட்டுச்சு. வீட்டுக்கு போய் சேரும்போது வய யூ ஸ்வெட்டிங் தாரா, ஏன் என்னாச்சு, ஏன் உன் ட்ரெஸ் கிழிஞ்சிருக்குன்னு அம்மா கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் போய் சொல்லி சமாளிச்சிடணும். ஏன்னா அம்மாவை புரிய வைக்கிறது கஷ்டம். இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு போகணும். நான் எப்படி இப்போவும் இவ்வளோ தைரியமாக எல்லாம் பேசிகிட்ருக்கேன்னு சுத்தமாக தெரியாது. நாளைக்கு நானும் ஜஸ்ட் ஒரு ஹேஷ்டாகாக மாறக்கூடாதுல்ல. என்ன மாதிரி ஒரு பொண்ணு ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே இவ்வளோ மைண்டில் பேச வேண்டியதாக இருந்ததுன்னா நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக எவ்வளோ பேச வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற பசங்களை நினச்சா தான் பாவமாக இருக்கு. ஏன்னா நம்ம சட்டம்னால எத்தனை வாட்டி அவங்க சாரி சிஸ்டர்னு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நான் இப்போ ஏன் சொல்லணும், அவசியமே இல்லை. ஆனால் நம்ம தனியாக எங்கேயாச்சும் போகும்போது, அதுவும் மனசில் ஒரு பயத்தோடு போயிட்டுருக்கும்போது, இப்படி ஏதாவது மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கும். லைக் வி ஆர் டாக்கிங் டு சம்படி. தாரா,
என் வீடு இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியுது. என்ன ஆனாலும் நம்ம வீடு, நம்ம ரூம், நம்ம கண்ணாடி, அது வேற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தரும். எனக்கு என்ன நடந்தது இல்ல என்ன ஃபாலோ பண்ண அந்த ரெண்டு பசங்களை நான் என்ன பண்ணேன்னு சொல்லலல்ல. ஹே ராசாதியே சிகாணத்தியே நீ மா